விபச்சார வழக்கில் சிக்கி சில மாதங்கள் மகளிர் மையத்தில் காவலில் இருந்த நடிகை ஸ்வேதா பாசுக்கு ஹைதராபாத் நீதிமன்றம் அவர் எந்த குற்றமும் செய்யவில்லை என்று கூறியிருப்பதோடு நற்சான்றும் வழங்கியுள்ளது. தற்போது பெற்றோருடன் வசித்து வரும் ஸ்வேதா பாசு இதனால் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளார். இந்த நற்சான்று குறித்த அவர் கூறியதாவது, "என் மீது உள்ள கரை நீங்கிவிட்டது. இனிமேல் நான் சமூகத்தில் தலை நிமிர்ந்து நடப்பேன்" என்று தனது ட்விட்டரில் கூறியுள்ளார். இந்நிலையில் ஸ்வேதா பாசுக்கு மீண்டும் தெலுங்கு படங்களில் நடிக்க வாய்ப்புகள் குவிந்து வருகின்றது. ஆனால் அவர் எந்த படத்திலும் நடிக்க ஒப்புக்கொள்ளவில்லை. பாலிவுட்டில் அனுராக் காஷ்யப் இயக்கும் ஒரு படத்தில் உதவி திரைக்கதை ஆசிரியராக பணிபுரிகின்றார். சில நாட்கள் திரைக்கு பின்னால் பணிபுரிந்துவிட்டு அதன் பின்னர் நடிக்க இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். நடிகை ஸ்வேதா பாசு கர்நாடக இசை குறித்து ஏற்கனவே ஒரு குறும்படம் எடுத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் அவர் நன்றாக கவிதை எழுதுபவர் என்பதும் அனைவரும் அறிந்ததே.